பாதிப்பால் விதிக்கப்பட்ட ஊரடங்கின் காரணமாக நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களின் வருவாயில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஊரடங்கு காலத்திலையும் பல மாநிலங்கள் மதுக்கடைகளை திறக்க முடிவு செஞ்சாங்க. இதனால நிறைய விமர்சனங்களையும் சந்திக்க நேரிட்டது. கொரோனா பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மது அவசியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு எழுந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும். மது விற்பனை மூலமா மாநிலங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அதே போல மது விற்பனையால அதிகம் சம்பாதிக்கும் மாநிலங்கள் எவை அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எஸ்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்களில் தான் இந்தியாவிலேயே அதிக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியில் மாநில அரசு 14.27% வருமானம் ஈட்டி வருது. அதாவது அந்த மாநில அரசு 100 ரூபாய் வருமானம் ஈட்டினா அந்த மொத்த வருவாயில் 14.27 ரூபாய் மதுவின் மூலமாக வருது. மது விற்பனை வாயிலாக அதிகம் சம்பாதிக்கும் மாநிலங்களில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி தான். டெல்லி அரசு 100 ரூபாய் சம்பாதிச்சா மதுபானத்தின் மீதான வரி மூலமாக மட்டும் 11.37 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியுது. இந்த பட்டியலில் டெல்லிக்கு அடுத்தபடியாக ஹரியானா மாநிலம் இடம்பெற்றிருக்கு. ஹரியானா அரசு மதுபானத்தின் மீதான வரி மூலமாக 10.49% வருமானத்தை ஈட்டுறாங்க. மாநில அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் கிடைச்சா அதுல இருந்து மது விற்பனை மூலமாக பாத்தீங்கன்னா 10.49 ரூபாய் வருவாயானது கிடைக்குது. அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியில மாநில அரசு 9.92% வருமானம் ஈட்டி வருது. அதாவது அந்த மாநில அரசு 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல இருந்து மதுபானத்தின் மீதான வரி மூலமா மட்டும் பாத்தீங்கன்னா 9.92 ரூபாய் மதுவில் இருந்து மட்டும் வந்துட்டு இருக்கு. மது விற்பனை வாயிலாக அதிகம் சம்பாதிக்கும் மாநிலங்கள்ல தெலுங்கானா தான் 5வது இடத்துல இருக்கு. தெலுங்கானா அரசு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா மதுபானத்தின் மீதான வரி மூலமா மட்டும் 9.65 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியுது. இதை தவிர மேற்கு வங்கத்துல 8.62 ரூபாயாகவும், மத்திய பிரதேசத்துல 7.35 ரூபாயாகவும், பஞ்சாப்ல 7.35 ரூபாயும், உத்தரகாண்ட்ல 7.25 ரூபாயாகவும், ராஜஸ்தான்ல 7.19 ரூபாயாகவும், மகாராஷ்டிராவில 5.28 ரூபாயின்னு அரசுக்கு வருமானம் கிடைத்து வந்துட்டு இருக்கு. சுவாரஸ்யமாக பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தான் மிக குறைந்த வருமானம் ஈட்டும் மாநிலமா இருக்கு. அங்க அரசு வருமானத்துல 0.09% மட்டும்தான் மதுவால அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அதே நேரம் பீகார் மாநில அரசு மதுபானம் மூலமா பணம் எதுவும் சம்பாதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஏன்னா அங்க மது விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு.